ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக இயேசு பிறந்தார் என்கிற தலைப்பில் உங்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமான தம்பி தங்கைகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட நாம் எல்லோரும் மிகுந்த ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் கிறிஸ்து பிறப்பு விழா என்றால் என்ன? ஏன் உலகம் முழுவதும் இயேசப்பாவின் பிறந்த நாள் விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது? அவர் நமக்கு என்ன செய்தார், அவர் யார் என்கிற உண்மைகளை அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. நாம் எல்லோரும் ஆராதிக்கும் கடவுளின் பெயர் தான் இயேசு. அவர் ஒருவரே கடவுள். முழு உலகத்தையும் அவர் தான் படைத்தார். இயேசப்பா மனிதர்களை உண்டாக்கி அவர்களை அதிகமாக அன்பு செய்தார். மக்களோ கடவுளுக்கு கீழ்படியாமல் ஏராளம் கோபம் செய்து ஆழ்ந்தார்கள். அப்பொழுது அணிந்து கொண்டே இருக்கும் அனுகுலத்தை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பதற்காக விண்ணகத்தில் ராஜா ராஜாவாக அரியணையில் வீற்றிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு அரியணை விட்டு இறங்கி மனிதனாக பிறந்தார். உலக மக்கள் எல்லோரையும் பாவங்களிலிருந்து மீட்க இயேசு மனிதனாக பிறந்த அந்த நல்ல நாளை தான் கிறிஸ்து பிறப்பு விழா அல்லது கிறிஸ்துமஸ் என்று மிகவும் உற்சாகமாக கொண்டாடுகிறோம். உலக மக்கள் எல்லோரையும் அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பதற்காக இயேசு மனிதனாக பிறந்ததால் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இயேசப்பாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இயேசப்பாவின் பத்திரையை நாம் பரிசுத்த உள்ளத்தோடு கொண்டாடினால் நமது உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். மரியாளை கடவுளுக்கு அதிகமாக பிடித்திருந்தது. ஆகவே கடவுள் மரியாளை இயேசுவுக்கு தாயாக தேர்ந்தெடுத்தார். மரியாளும் இதோ உமது அடிமை என்று சொல்லி கடவுளுடைய திருசித்தத்தை நிறைவேற்றினார். அக்காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டதால் யோசேப்பும் மரியாளும் கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமின் ஊருக்கு சென்றார்கள். அவர்கள் அங்கே இருந்த பொழுது இயேசு பிறந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. லூக்கா எழுதின நற்செய்தி 2:6-7 வரை உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் அங்கே இருந்த பொழுது மரியாளுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். முழு உலகத்தையும் படைத்த ஆண்டவர் இயேசுப்பாவுக்கு மனிதனாக பிறக்க இடம் இல்லாமல் போய்விட்டது. இயேசு பிறக்க நேரம் வந்து விட்டதால் யோசேப்பு அங்கும் இங்கும் ஓடியிடம் தேடினார். ஒருவரும் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. சத்திரத்தில் கூட இடமில்லாமல் போய்விட்டது. யோசேப்பும் மரியாளும் ஊரிற்கு வெளியே இருந்த மாட்டு தழுவத்தில் தங்கின. அந்த மாட்டு தழுவத்திலே இயேசு பிறந்தார். இயேசு மகாராஜா விண்ணக அரியணை விட்டு இறங்கி மனிதனாக மாட்டு தழுவத்திலே பிறந்தார். குழந்தையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்திருக்கின்றேன் என்றால் ஏறக்குரிய 100 பேர் வந்து குழந்தையை வாழ்த்துவார்கள். ஆனால் இயேசு பிறந்த பொழுது விண்ணக தூதர் பேரணி, அதாவது பெண் திரளான தூதர்கள் கூட்டம் கடந்து வந்து இயேசுவை இகழ்ந்து பாடினர். இதிலிருந்து இயேசு மனிதனாக பிறந்தாலும் அவர் பெரியவர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி என்பது தெளிவாகிறது. பிரியமான தம்பி தங்கைகளே, வாருங்கள் பெத்லகேமில் பிறந்த இயேசுப்பாவை பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, தினம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்த அந்த சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்த அந்த சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்
தம்பி தங்கைகளே, நாமும் அப்படி செய்யலாமே, செய்வோமா? இப்பொழுதே ஆரம்பி
அளிப்போம், உலகம் எங்கும் சென்று நற்செய்தியை பரிசாற்றுங்கள் என்று சொன்ன இயேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவால் ஹல்லேலூயா. பாருங்கள், ஜெபிப்போம். பெத்லகேமில் மாட்டு தலைவத்தில் மனிதனாக பிறந்து மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்டு நல்ல இயேசப்பா, நீ ரொம்ப ரொம்ப நல்லவா. பிறந்த நாளை கொண்டாடி மகிழும் நாங்கள் உன்னை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் உன்னை ஆராதிக்கிறோம், உங்களை ஆசீர்வதியும். ஏழை பிள்ளைகளையும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் கிடப்பவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய ஏழ்மை நிலையை மாற்றும் ஆண்டவரே. எஸ்தப்பா, அவர்களுடைய அப்பா அம்மாவை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கூடும். எஸ்தப்பா, உங்கள் பிறந்தநாளை கொண்டாடும் எல்லோரையும் ஆசீர்வதியும். உன்னை பற்றி அறியாத மக்களுக்கு உன்னை பற்றி சொல்லும் ஆற்றலை சிறு பிள்ளைகளாகி எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறைஸ்ட் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நோனி கருணியா மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் எல்லோருக்கும் இந்த அன்பான கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிறைஸ்ட் தி லார்ட், ஹல்லேலூயா. மேரி கிறிஸ்துமஸ், மீ விஷ்யுவ மேரி கிறிஸ்துமஸ், மீ விஷ்யுவ மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர், அண்ட் அ ஹாப்பி நியூ இயர், அண்ட் அ ஹாப்பி நியூ இயர். Wish him a Merry Christmas and a Happy New Year. Praise the Lord. Hallelujah.